தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலை மத்திய அரசு தொழிற்சாலைகள் அலுவலகங்களில் 90% தமிழர்களுக்கு இது போல மற்ற மாநிலங்களில் ஏற்கனவே சட்டங்களும் அரசு ஆணைகளும் எங்கெங்க இருக்கு, எப்படி செயல்படுது, அது சம்பந்தமாக வழக்கு என்ன இருக்கு என்பதை ஒரு சிறு வெளியீடாக கொண்டு வந்திருக்கிறோம். கர்நாடகத்தில் எப்படி இருக்கு, குஜராத்தில் எப்படி இருக்கு, மகாராஷ்டிராவில் எப்படி இருக்கு, மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்கு, சத்தீஸ்கரில் எப்படி இருக்கு, அங்கெல்லாம் இந்த மாதிரி மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுப்பதற்கான விதிமுறை என்ன இருக்கு. மொழிவாரி மாநிலம் பிரிக்கும் பொழுதே மண்ணின் மக்களுக்கு வேலையை பற்றி சொல்கிற கெசட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அதை சுருக்கமாக வந்துருக்குறாங்க. அதனால் நாங்கள் முதல்ல வெளியிட்ட தான் அப்புறம் உங்களுக்கு நகர் கொடுக்குறோம். இந்த முதல் பிரதி வந்து தமிழ் தேசிய பெரியகத்தின் பொருளாளர் ஆனந்தன் பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு தொழிற்சாலைகளான பிஎஸ்சிஎல், நெய்வேலி அனல் நிலையம், ஆவடி, திருச்சி படைத்துறை தொழிற்சாலைகள், அதே போல துறைமுகம், ஓஎன்ஜிசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இப்படிப்பட்ட தொழிலகங்கள், வருமான வரி, உற்பத்தி வரி, சுங்க வரி அலுவலகங்கள், மிகப்பெரிய நிறுவனமான ரயில்வே தொடர்வண்டித்துறை, இவற்றில் எல்லாம் இப்பொழுது அண்மை காலமாக வேலைக்கு பணியாளர்களையும் அலுவலர்களையும் சேர்க்கும் பொழுது 100% வெளி மாநிலத்தவர்களைத்தான் சேர்க்கிறார்கள், தமிழர்களை சேர்ப்பதில்லை. அனைத்து இந்திய தேர்வு என்று சொல்லி அது ஒரு மோசடியாக நடக்கிறது. இந்த மோசடிக்கு ஒரு சிறந்த அண்மை கால எடுத்துக்காட்டுதான் தமிழ்நாட்டுடைய அஞ்சலகத்துறைக்காக வேலைக்கு அனைத்து இந்திய தேர்வு நடந்ததில் ஹரியானாவைச் சேர்ந்தவர்கள் 23 பேர் தமிழ் பாடத்தில் தேர்வு எழுதினார்களாம். மொத்த மதிப்பெண் தமிழ் பாடத்துக்கு 25, அந்த 25 மதிப்பெண்களையும் 25 ஹரியானா இந்திக்காரர்கள் வாங்கினார்கள் என்று மதிப்பெண் போட்டுக்கிறார்கள். இது அம்பலமாகி பெரிய எதிர்ப்பு வந்த பிறகு அந்த தேர்வு முடிவுகள் படி வேலைக்கு ஆள் எடுப்பதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். பல பேர் பல இடங்களில் பிடிபட்டிருக்கிறார்கள், போலி சான்றிதழ் கொடுத்து, தவறான இருப்பிட சான்று கொடுத்து பிடிபட்டிருக்கிறார்கள். எனவே திட்டமிட்டு தமிழ்நாட்டில் வெளி மாநிலத்தவருக்கு தான் வேலை, மண்ணின் மக்களுக்கு எவ்வளவு தகுதி இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் வேலை இல்லை என்று ஆக்கி வருகிறார்கள். இந்த பிஹெச்எல் தொடங்கும் பொழுதெல்லாம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் வழியாகத்தான் வேலைக்கு தொழிலாளர்கள் எடுத்தார்கள். ஆவடியில் அப்படி தான் எடுத்தாங்க, பல இடங்களில் எடுத்தார்கள். அதெல்லாம் மாற்றி வெளி மாநிலத்தவர் ஆதிக்கத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் அனைத்து இந்திய தேர்வு என்று கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அது கூடாது. மண்ணின் மக்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு 100 வேலை கொடுக்க வேண்டும். 10 விழுக்காடு தான் வெளி மாநிலத்தவர்களுக்கு வேலை கொடுக்கணும், பிஹெச்எல்லாக இருந்தாலும் நெய்வேலியாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும். 10 விழுக்காட்டுக்கு மேலே உள்ள வெளி மாநிலத்தவரை, இப்பொழுது பணியில் உள்ள வெளி மாநிலத்தவரை வெளியேற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை.
இப்படி சொல்வது வந்து தமிழ்நாட்டில் வந்து மட்டும் ஒரு இனவாதமாக பேசுகிறோம் என்பதல்ல. இது போன்ற சட்டத்தை முதல் முதலாக இயற்றியவர்கள் கர்நாடகத்திலே உள்ள இருந்த காங்கிரஸ் ஆட்சியாளர்கள். சரோஜினி மகிஷி என்ற அம்மையார் தலைமையிலே ஒரு குழு போட்டு அந்த குழு பரிந்துரைத்தது. அது 86 1986 அதன்படி மண்ணின் மக்களுக்கு தான் வேலை ரகவாரியாக பிரித்திருக்கிறார்கள். மாநில அரசும் தனியார் துறையும் 100க்கு 100 கர்நாடகத்தோருக்கு கொடுக்க வேண்டும். மத்திய அரசு என்றால் அந்த தொழிலாளர் என்றால் 90 விழுக்காடு, அடுத்த நிலை அதிகாரிகள் என்றால் 80 விழுக்காடு, கொஞ்சம் உயர் அதிகாரிகள் பதவி என்றால் 70 விழுக்காடு கர்நாடகத்தில் கொடுக்க வேண்டும் பிரித்திருக்கிறார்கள். அதெல்லாம் நாங்கள் இப்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் வெளிமாநிலத்தவர் என்ற சிறு வெளியீட்டில் அந்த விவரங்கள் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக தொகுத்து கொடுத்திருக்கிறோம். இது இங்கே கர்நாடகத்தில். குஜராத்தில் 1995 அதற்கான சட்டம் ஏற்றிருக்கிறார்கள், மண்ணின் மக்களுக்கு தான் வேலை என்று. 2015 ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் குஜராத்தில் 115 பேரை வேலைக்கு எடுத்திருக்காங்க. அந்த 116 பேர் வேலைக்கு எடுத்திருக்கிறார்கள். அதில் 15 பேர் தான் குஜராத்திகள், பாக்கியெல்லாம் வெளி மாநிலத்தவர்கள். 2015 அந்த வேலை கிடைக்காத குஜராத்தி இளைஞர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறார்கள். இந்த மண்ணில் உள்ள சட்டத்துக்கு விரோதமாக எங்களுக்கு 85% வேலை கொடுப்பதற்கு பதிலாக 116க்கு 15 தான் கொடுத்துருக்குறாங்க, 101 இடங்களும் வெளி மாநிலத்தில் கொடுத்துருக்குறாங்க, எனவே இதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று குஜராத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார்கள். அந்த இளைஞர்கள், வேலை கிடைக்காத இளைஞர்கள், அந்த குஜராத் அரசு தானே முன்வந்து அந்த இளைஞர்கள் போட்ட வழக்கோடு குஜராத் அரசையும் இணைத்து கொண்டு ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்படி கொடுத்தது சட்டப்படி செல்லாது என்று மாநில அரசே வாதாடுகிறது. சத்தீஸ்கட்டில் இப்படி இருக்கிறது, மராட்டியத்தில் இதற்கான ஏற்பாடு இருக்கிறது, பல மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி மத்திய பிரதேசம், பீகார், ஹரியானாவில் உள்ள கட்சிகள் பாஜக, காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதளம், இவையெல்லாம் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எங்களை ஆட்சிக்கு அனுப்பினால் மண்ணின் மக்களுக்கு 90% 90% வேலை என்று சட்டம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்தியா முழுக்க இருக்கிற நிலைமைதான். தமிழ்நாட்டில் 67 ஆட்சி இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் இதை பற்றி சிந்திக்கவே இல்லை. மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும், இது சட்டப்படி செய்யலாம், மற்ற மாநிலங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும், தெரிந்தும் இது செயல்படவில்லை. தங்கள் தேர்தல் அறிக்கைகளில் கூட இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கவே இல்லை. ஆக 90 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றன. 100,000 பேர் வெளிவர்றாங்க, வெளியில் படிச்சுட்டு ஒரு ஆண்டு வருகிறார்கள், அவர்களெல்லாம் வேலை இல்லாமல் அழைக்கிறார்கள். பிஇ படித்துவிட்டு செக்யூரிட்டி வேலை பார்ப்பவர்கள் ஏராளம். முதுகலை முனைவர் பட்டம் பெற்றுவிட்டு மடலையர் பள்ளியில் மாதம் 3000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பெண்கள் ஆசிரியர்கள், ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கற்ற கல்விக்கு வேலை இல்லை, பெரிய வேலையில்லா திண்டாட்டம் நிலவுகிறது. அடிமாட்டு விலைக்கான ஒரு சம்பளத்தில் எங்காவது போய் வேலை பார்க்கிறார்கள். எனவே மொழிவழி மாநிலமாக 56 நவம்பர் 1 தமிழ்நாடு அமைக்கப்பட்ட பொழுதே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணினுடைய வாழ்வுரிமைக்காக, பண்பாட்டு வளர்ச்சிக்காக, மக்களுடைய சமூக வளர்ச்சிக்காகத்தான் மொழிவழி மாநிலம் பிரிக்கப்படுகிறது என்று 56 அவர்கள் பிரிக்கும் போது சொன்னார்கள். மற்ற மாநிலங்கள் இருப்பதைப் போல தமிழ்நாட்டிலும் மத்திய அரசு நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களில் 90 விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை பெற வேண்டும், 10 விழுக்காட்டுக்கு மேல் உள்ளவர்கள் வெளியேற்ற வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை வைத்து திருச்சியிலே பிஹெச்இஎல் வாசலில் வருகின்ற 31/10/2017 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு காத்திருப்பு போராட்டத்தை தொடங்குகிறோம் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில். அதே நேரத்தில் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் வருமான வரி அலுவலகத்தின் வாசலில் காத்திருப்பு போராட்டம் தொடங்குகிறது. சென்னையில் நடக்கும் போராட்டத்திற்கு தலைமைச் செயற்குழு உறுப்பினர் அருணபாரதி பாரதி தலைமை தாங்குகிறார். இங்கே திருவரம்பூர் பிஹெச்இஎல் தொடங்கும் போராட்டத்திற்கு தஞ்சை மாவட்ட செயலாளரும் தலைமைச் செயற்குழு உறுப்பினருமான வைகரை தலைமை தாங்குகிறார். இதில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி
உணர்வாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். மற்ற அரசியல் கட்சிகள் யாரும் நாங்கள் வந்து எல்லாருக்கும் செய்தி அனுப்பியிருக்கிறத விட யார்கிட்டையும் நேரடியாக கேட்கவில்லை. கேட்கக்கூடாது என்பதில்லை, அவர்கள்லாம் வருவாங்களா என்ன ஒரு ஐயப்பாடு இருக்கு, அதனால கேட்கல. நீங்கள் நீதிமன்றத்துக்கு போராடியா இருக்க சார்? நீதிமன்றத்துக்கு போராட்டத்தை நடத்தி அரசுடைய கவனத்துக்கு முதல்ல கொண்டு வருவோம். தமிழ்நாட்டில் ஒரு அரசு கவனத்துலேயே இந்த பிரச்சனை வராமல் இருக்கு. அந்த பிறகு தேவையான நீதிமன்றத்துக்கு போகலாம். மாநில அரசு நீதிமன்றத்தை விட மாநில அரசு தான் அது முதல்ல முதல் முயற்சி எடுக்கணும். மற்ற மாநிலங்களில் சட்டங்கள் இருக்கும்போது ஏன் இங்கே அவங்க எடுக்கக்கூடாது? எனவே இப்போ பிஹெச்எல் வாசலில் நாங்கள் வந்து காத்திருப்பு போராட்டம்னால் மாநில அரசுக்கு தான் கோரிக்கை வச்சுருக்கிறோம். மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் கோரிக்கை வச்சுருக்கிறோம். மத்திய அரசு செய்யணும், மாநில அரசுக்கான சட்டத்தை கொண்டு வரணும். கல்லூரி வாசல்களில் போய் பரப்புரை ஒரு 10 நாளாக நடந்துட்டுருக்காங்க. என்ன நடந்துட்டுருக்கு அதில் எவ்வளோ பேர் வருவாங்க வர மாட்டாங்க அவங்க தெரியாது. நம்ம அவங்க கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். இது திடீர்னு இப்போ நல்ல 10 நாளாக அதுக்கான பரப்புரை நடக்குது, எல்லா இடங்களும் நடக்குது. எங்கள் அமைப்பு இருக்கிற எல்லா மாவட்டங்களையும் நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் சந்திச்சு பேசலாமே, முதலமைச்சர் சந்திச்சு பேசலாம். இதெல்லாம் செஞ்சு ஒரு உங்கள் வாயிலாக மக்கள் கவனத்துக்கு வந்துச்சுன்னா அதன் பிறகு முதலமைச்சர் பேசினா அது ஒரு அழுத்தம் கிடைக்கும். ஊடகங்களின் வாயிலாக, பத்திரிகைகள் வாயிலாக இது ஒரு முக்கிய கவனத்துக்கு தமிழ்நாட்டு அளவில் இதை கொண்டு வந்தீங்கன்னா அதன் பிறகு முதலமைச்சர்கிட்ட பேசினா அவருக்கும் ஒரு இதில் ஒரு ஈடுபாடு வரும். முதலமைச்சர் சந்தித்து பேசலாம். எந்த கட்சியோ இந்த கோரிக்கையை முன்னிறுத்துற மாதிரி தெரியுது, யாருமே வைக்கல. இது எங்களை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இது இனவெறி முழக்கங்கிறாங்க. காங்கிரஸ் கொண்டு வந்திருக்காங்க கர்நாடகத்தில் 86ல, காங்கிரஸும் பாஜகவும் செயல்படுத்து குஜராத்தில் வந்து பாஜக தேர்தல் அறிக்கையிலேயே அவர் இப்போ சவுகான் இருக்கார், மத்திய பிரதேச முதலமைச்சர் சவுகான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன கொண்டு வரல, நாங்கள் கொண்டு வரோம்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு தேர்தல் அறிக்கையில், அதெல்லாம் எடுத்துருக்கிறோம். ஹரியானா தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸும் பாஜகவும் போட்டி போட்டுட்டு நாங்கள் வந்தாக்க 85% 90% மண்ணின் மக்கள் பேர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெல்லியில் கெஜ்ரிவால் வந்து ஒரு சட்டசபை தீர்மானம் போட்டிருக்காரு. டெல்லி பல்கலைக்கழக கல்லூரிகளில் டெல்லியை சேர்ந்தவர்கள் தான் 85% இடம் கொடுக்கணும் மாணவர் சேர்க்கையில் என்று கெஜ்ரிவால் அசம்பிளியில் தீர்மானமே போட்டிருக்காரு. எல்லா இடத்துலையும் உள்ளதாக இது தமிழ்நாட்டில் தான் அந்த ஒரு இதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லாமல் வேறு திசைகளில் போயிட்டுருக்காங்க. மற்ற மாநிலங்களில் அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா அப்போ வேறு யார் இங்கே இங்கே பெரும்பாலும் வர்றவங்க வந்து வடநாட்டுக்காரங்க அதிகமாக வர்றாங்க. இப்போ பிஹெச்சியில் எடுத்துக்கிட்டால் வடநாட்டுக்காரங்க நீங்கள் கண்ணாலும் பார்க்கலாம். கேரளாவிலேருந்து வர்றாங்க, பல மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க. பீகார் இப்போ ரயில்வேனா பீகார்க்காரங்க அதிகமாக இருக்காங்க. அளவுக்கு தமிழர்களுக்கு யாரும் முன்னுரிமை கொடுக்கறதில்லை, கொடுக்கறதே இல்லை, புறக்கணிக்கிறாங்க. இது ஒரு இன ஒதுக்கல் கொள்கைங்கிறோம். மத்திய அரசு அமைதியாக வெளியே சொல்லாமல் ஒரு அப்பார்ட்டைடு இன ஒதுக்கல் கொள்கையை கடைபிடிக்குது. நடக்குங்கிற ஒரு சின்ன கிராமத்து ரயில்வே ஸ்டேஷன் போய் பாருங்க, ஸ்டேஷன் மாஸ்டர் அதிகாரி இருக்காரு. இந்த இதில் உள்ள போய் பாருங்க, பொன்மலையில் ஒர்க்ஷாப் போய் பாருங்க, சரி பாதி கிட்டத்தட்ட வெளிமாநிலத்தில் இருக்காங்க. அங்கே வேலை செய்வோம் கேளுங்க. பிஹெச்சியில் அண்மைக்காக இருக்கிற முடிச்சு எல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கிறது இல்லை. ஆவடியில் போய் கேளுங்க, டேங்க் ஃபேக்ட்ரியில் ஆவடியிலே பல வகையான படைப்பறை தொழிற்சாலைகள் இருக்குது. உடுப்பு தயார் பண்ணுறது இருக்குது, ஆயுதம் தயார் பண்ணுறது எல்லாம் இருக்குது ஆவடியில். அரவங்காடு இங்கே நம்ம திருச்சி ஆவணி எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% வெளிமாநிலத்தில் வந்தான். இப்போ ரயில்வேயில் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க, பயிற்றுனர்னு பயிற்சி கொடுக்குறாங்க. பயிற்சி பெற்று 6-7-8 வருஷம் ஆச்சு, பையங்க இருக்காங்க ஒரு 6000-7000 பேர். அவங்களுக்கு வேலை எடுக்கிறதில்ல. பிஹெச்எல்லையும் பயிற்சி கொடுக்குறாங்க, பயிற்சி அவங்க கொடுத்த பயிற்சி கொடுத்த பையங்களும் அவங்க எடுத்துக்கிறதில்ல. எங்கேயோ வடநாட்டுக்காரனையும் வெளிமாநிலத்தில் எடுக்கிறாங்க. இதில் மட்டும் வந்து 23 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. பெரம்பூரில் பயிற்சி பெற்ற, ரயில்வேயில் பயிற்சி பெற்ற பையங்க வேலை கிடைக்காமல் வறுமையில் வாடி கடைசியாக இறந்த ஒரு பையன் 2 வருஷம் முடியாது தான் நாங்களாம் புத்தகத்துக்கு கொண்டு வந்தோம். 23 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க வேலை கிடைக்காம.
5000 பேர் பயிற்சி பெற்ற பையங்க, ஐசிஎஃப்ல ஐசிஎஃப்ல பயிற்சி கொடுக்குறாங்க, பயிற்றுனாங்க. ஆனால் அது வந்து ஆர்ஆர் போட்டு நாங்கள் அதில் எடுக்க மாட்டோம், அது தனியாக டேரக்டாக தான் எடுப்போம். அப்படி எதுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க? அந்த பயிற்சி பெற்றாலும் எங்கே போய் வேலை வைப்பான்? இந்த டிஹெச்சியில் பயிற்சி பெற்று ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க, பசங்க சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. போய் நீங்கள் பயிற்சி கொடுத்து நீங்களே அவங்க எடுக்கலாம், வேறையாக எடுப்பான். இந்த ஊரில் எதுக்கு அந்த பிஎஸ்சிஎஃப் இருக்கு? புறக்கணிக்கப்படுறவங்க ஒரே உதாரணம், இப்போ அண்மை கால உதாரணங்க, தமிழ்நாடு அரசு செஞ்சது மட்டும் அந்த இந்த வெரிஃபை பண்ணிக்க. நீங்கள் நீதித்துறைக்கு 300 பேருக்கு ஆள் எடுத்துருக்காங்க, நீதித்துறையில் ஹைகோர்ட்டுக்கு எடுத்துருக்காங்க 300 பேர். அந்த வேலைவாய்ப்புக்கான விண்ணப்பம் அனுப்பும்படியான விளம்பரம் ஆந்திராவுடைய தெலுங்கு பத்திரிகையில் மட்டும்தான் வந்திருக்கிறது, தமிழில் வரல, இங்கிலீஷில் தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் பேப்பரில் வரல. இது உண்மையாக இதை மட்டும் விசாரிங்க. 4 நாளைக்கு முன்னாடி ஹைகோர்ட் முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க, ஹைகோர்ட் முன்னாடி ஆர்ப்பாட்டம், தமிழ் தேச மக்கள் இன்னொரு தமிழ் தோழர்கள் எங்கள் தோழர் அருணா பாட்டில் கலந்துட்டாங்க, கூட்டாக நடந்தாங்க 300 பேர். அந்த வேலைவாய்ப்புக்கான விளம்பரம் தமிழ் ஏட்டில் வரல, சென்னையில் வேலை ஆந்திராவில் உள்ள தெலுங்கு பத்திரிகையில் மட்டும் வருது. அப்போ தெலுங்கு அதிகாரிகள் அப்படி செய்கிறாங்க, சாய்மானத்தோட பாகுபாடாக நடக்கிறாங்க, உண்மையாக இருந்து மட்டும் விசாரிங்க. இது தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடியது, தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் உள்ளது, நீதித்துறை எடுத்தாலும் தமிழ்நாடு அரசு கேட்கலாம்ல. என்ன நேட்டிவ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்க அவங்க? 300 பேர் எடுத்தாங்க. மானாங்கன்னியா இருக்கு, ஒரு இன தற்காப்பற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கு. கோரிக்கை பொதுத்துறை நிறுவனங்கள் நாங்கள் எல்லாரும் கேட்குறோம், இன்னைக்கு போராட்டம் பொதுத்துறையில் வைக்கிறோம். நாங்கள் என்ன சொல்றோம்னா, தமிழ்நாடு அரசு துறையில் 100க்கு 100 தமிழர்கள் தான் கொடுக்கணும். தனியார் துறைக்கு இப்போ வந்து பல வெளியார் வேலைனால 100க்கு 90 தனியார் துறைக்கு, மத்திய அரசுக்கும் 90, தமிழ்நாடு அரசுக்கு தொழிற்சாலைகள் அலுவலகங்கள்ல 100க்கு 100 தமிழர்கள் தான் கொடுக்கணும். நம்ம இந்த நேட்டிவ் பீப்புள் தான் கொடுக்கணும். அவர்கள் இப்பதான் வந்திருக்காங்க, இந்த இவர் எடப்பாடி பழனிசாமி தான் வந்திருக்காங்க, பல சிக்கல்கள் ஒண்ணு கொண்டு தலைவர் கிடைக்கிறாங்க. போக போக நம்ம சொல்லணும், தமிழ் மொழி வளர்ச்சிக்கு கொடுக்கறாங்கன்னா இப்ப நம்ம கவனத்தை கொண்டு கொண்டிருக்கோம். உதாரணமா தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு தஞ்சாவூர்ல, கவனிக்கப்படாத ஒரு பல்கலைக்கழகம் தேய்ந்து வருகிறோம். அதுல ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அடுத்தது எஸ்பி அலுவலகம்லாம் கொண்டு போனாங்க. இப்பொழுது தமிழ் பல்கலைக்கழகத்துல ஹிந்தி சொல்லித்தரக்கூடிய நவோதயா பள்ளிக்கூடம் கொண்டு வர்றாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இடம் பார்த்து கொடுக்குறாரு, தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர். தமிழ் பல்கலை ஏற்கனவே இந்த பிஎட் கல்லூரியா இருந்தது, அதுக்குள்ளே ஒரு பயிற்சி கொடுத்தாங்க, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, அந்த இடத்த நவோதயா கொடுக்குறாங்க. அடுத்தது நிரந்தர கட்டுமானம் அந்த பயிர் செய்ய போறாங்க. ஹிந்தி பல்கலைக்கழக வளர்ச்சி எதுவும் செய்யல, தமிழ்நாடு பல்கலைக்கழகம் வந்து செய்தி வந்திருக்கு, பாராட்டுவோம், வரவேற்போம். அதான் முழுசா வந்து உடனடியா இப்ப நம்ம பழைய கலைஞர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்கள விமர்சிக்கிற மாதிரி இப்ப உடனடியா பண்ணிருக்கேன். 4 மாதம் கொஞ்சம் போகணும், 4 மாதம் தாங்கிருக்கீங்களா? தாங்கினால் பண்ணுவோம். ஆனால் இப்போ இவங்க வந்த பிறகு செஞ்சது எப்போ போட்ட திட்டமும் தெரியல. நவோதயா பள்ளிக்கூடம் வந்து தமிழ் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் ஒரு ஏற்கனவே ஆசிரியர் பயிற்சி கல்லூரியாக ஒதுக்கி வச்சிருந்தத நவோதயாவுக்கு கொடுத்துருக்காங்க. நவோதயா பள்ளிகள் எதிர்க்கிறோம், கூடாதுன்னு எதிர்க்கிறோம். காரணம் வந்து அது மத்திய அரசு வந்து மாவட்டத்துக்கு ஒரே ஒரு பள்ளி மாடலாக கொண்டு வர்றாங்க, அதனால எல்லாருக்கும் எல்லா ஒரு ஒடுக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் பிற்படுத்தப்பட்டது அது ஒரு பெரிய பலன் இல்லை. மாவட்டத்துக்கு ஒன்று கொண்டு வர்றாங்க, அதில் ஹிந்தி கட்டாயமாக இருக்கிறது, ஹிந்தி என்பது கட்டாயமாக இருக்கிறது. இப்போ ஹிந்தி வேண்டான்னு நம்ம மாநிலத்தில் ஒரு இருமொழி கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது. அந்த இதில் வந்து ஹிந்தியை கொண்டு வந்து சந்தப்படுத்தி அறுக்க போகும் ஆட்டுக்கு தழையை காட்டுவது போல நல்லா உண்டு உறைவிட பள்ளி உங்களுக்கு சிறப்பான ஏற்பாடுகளை பண்ணுறோம்,
வாங்கன்னு கூப்பிட்டு அதை பார்த்த பிறகு நம்மளும் ஹிந்தி படித்தா அப்படி ஆகலாம்னு ஒரு ஏமாற்றுற ஒரு மோசடி திட்டம். நவோதயம் என்பது ஒரு மோசடி திட்டம். உண்மையில் வந்து கல்வியில் அக்கறைன்னா எல்லா பிள்ளைகளுக்குமானது கோத்தாரி கமிஷன்லேருந்து வந்து 6% பட்ஜெட்டில் ஒதுங்க கல்விக்கு இருக்காங்க. என்றைக்காவது ஒதுக்கான மத்திய அரசு 6% மொத்த பட்ஜெட்டில் என்றைக்கும் உங்களுக்கு தேர்வு. தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணுறாங்களா? எதுவும் கிடையாது. அப்போ இந்தியை திணிப்பதற்கு மறைமுகமாக இனிப்பு தடவை கொடுப்பது தான் நவோதயா பள்ளி. அது மாவட்டத்துக்கு ஒன்று, அது என்ன பெரிய சமூகத்தில் புரட்சி பண்ணும்போது அது ஏன் அதான் சொல்கிறேன். அறுக்க போகும் ஆட்டுக்கு தடையை காட்டி அழைத்து செல்வது போல உங்களுக்கு அங்கே தங்க வச்சு சாப்பாடு போட்டு ஒரு பிள்ளைக்கு 30,000 செலவு பண்ணுறோம் என்று சொல்லி ஏமாற்றி இந்தியை சகஜப்படுத்துவது. அப்புறம் எல்லாம் சகஜமாக ஏற்றுக்கிட்ட பிறகு அதை காலி பண்ணிடுவாங்க, கட்டண பள்ளியை மாற்றிடுவாங்க. இப்போ எப்படி நமக்கு கேஸுக்கு என்ன சொன்னாங்க, உங்கள் வங்கியிலேயே நாங்கள் கூட்டுறோம் மானியத்தை, நீங்கள் முழு விலை கொடுத்து வாங்கிக்கோங்க கேஸ் சிலிண்டரை, மானியத்தை உங்கள் கணக்கில் வங்கியில் போடுறோம்னாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, மானியமே இல்லை. ஆசீர்வாதத்தை காட்டி இப்போ இந்த மாதிரி திட்டங்களை மக்களை சுரண்டக்கூடிய ஏமாற்றக்கூடிய திட்டங்களை கொண்டு வர்றது தான் அவங்க வேலை. அந்த ஏமாற்று கல்வியில் ஒன்று தான் நவோதயா பள்ளி. இந்த அதான் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வெளியார் பிரச்சனைக்கு பெரிய அபாயமாக இருக்குது. இந்த மத்திய அரசு மட்டும் எடுத்துருக்குறோம், நீங்கள் அடுத்தது ஒன்று இருந்துட்டு எவ்வளவு தனியார் மக்கள் தொகை வந்து இந்தியாவிலேயே அதிகமாக வெளியார் வந்திருக்கிறத எடுத்துக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு கட்டுரை இருக்குது, எவ்ரி தேர்ட் இந்தியன் மைக்ரண்ட் மோஸ்ட் ஹேட்டட் சவுத், எவ்ரி தேர்ட் இந்தியன் மைக்ரண்ட் மோஸ்ட் ஹேட்டட் சவுத். தென்னிந்தியாவில் தான் 3 ஒருத்தர் வந்து வெளி மாநிலத்தால் வர்றதுன்னா இங்கே தான் வர்றாங்கன்னா, நம்பர் 1 தமிழ்நாடு, 2 கேரளான்னு போட்டுருவாங்க. அதில் எங்கே திருமண பக்கம்லாம் இருப்பாங்க, சும்மா ஹோட்டலில் கூட வெளியாக இருக்காங்களே. இப்போ நீங்கள் தமிழர் தாயகம்னு எப்படி இருக்கிறது, வெளி மாநிலத்தோடய சுத்தமாக இல்லாமல் இல்லை, அது ஒரு 10% ஒரு அளவு தான் இருக்கலாம். அது அப்புறம் மொழி வழி மாநிலம் அமைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ அப்படி வந்து தானே அஸ்ஸாமில் போராட்டம் வந்தது, 78-79 வந்து பெரிய பழைய ராஜீவ்காந்தி வந்து உடன்படிக்கை போட்டார் வெளியார் வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த எங்களுடைய அந்த இதுலேயே அறிக்கையில் இருக்குது. மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கு 1931 முல்லான்னு ஒரு அதிகாரி இருந்தார், வெள்ளக்காரர். அப்போ வந்து இந்தியாவில் அஸ்ஸாமுக்குள்ளே வங்காளிகள் நிறையா புகுறாங்க. வங்காளிகள் நிறையா புகுவது வந்து பெரிய ஆபத்தை கொண்டு வரும், இது சாதாரணமானது இல்லை, பிற்காலத்தில் தீங்கை வந்து உண்டாக்கும், அளவுக்கு மீறி உள்ள வர்றாங்கன்னு அந்த முல்லான் அதிகாரி சொன்னதே இதில் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி 1931 அஸ்ஸாமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பொறுப்பாக இருந்த ஆங்கிலேய கண்காணிப்பாளர் சிஎஸ் முல்லான் என்பவர் பிரித்தானிய அரசுக்கு அளித்த அறிக்கை கூறுகிறார், இந்த மாகாணத்தில் கடந்த 25 நடந்துள்ள மிக முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் அஸ்ஸாமிற்குள் நிகழ்ந்த வங்காளிகளின் குடியேற்றம்தான் என்பதை அழித்து கூற விரும்புகிறேன். இது அஸ்ஸாமின் ஒட்டுமொத்த எதிர்காலத்தை மாற்றிவிடும், அழிவு பாதைக்கு இட்டுச் செல்லும் என அஞ்சுகிறேன். கிழக்கு வங்காளத்தில் இருந்து எறும்புகளின் அணிவகுப்பு போல் வங்காளிகள், குறிப்பாக வங்காளி முஸ்லீம்கள் நில பசியோடு தொகை தொகையாக குடியேறி வருகிறார்கள். போடோக்களிடமிருந்தும் அஸ்ஸாமியரிடமிருந்தும் நிலங்களை இந்த வங்காளிகள் கைப்பற்றுகிறார்கள். அஸ்ஸாமியர்களின் பண்பாடு, நாகரிகம், வாழ்வு முறை ஆகிய அனைத்திலும் இவர்களின் ஆக்கிரமிப்பு பெரும் குலைவை ஏற்படுத்திவிடும், அது சீர்குலைவை ஏற்படுத்திவிடும். கடந்த 25 மட்டும் இவ்வாறு அஸ்ஸாம் பள்ளத்தாக்கில் குடியேறியுள்ள வங்காளிகளின் எண்ணிக்கை 500,000 ஆகும். பள்ளத்தாக்கில் நிலவும் இன சமநிலைக்கு இது அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. 31 ஒரு வெள்ளக்கார அதிகாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி சொல்கிறாங்க, நடுநிலையாக சொல்கிறோம் பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டிலேயே நினச்சா இப்போ நடந்திருக்கிற அஸ்ஸாமில் நம்முடையா அதிகமாக இருக்குது. நம்முடைய நிலங்களை ஏராளமாக மலையாளிகள் வாங்கி போட்டிருக்காங்க, ஆந்திராக்காரங்க வாங்கி போட்டிருக்காங்க, வாங்கி போடுற நிலங்களை. நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம், தேனி மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி தரிசாக வளாகங்களாக வேலி எடுத்து போட்டுக்கிறாங்க. இப்போ தமிழர் தாயகம் என்பதே பறிப்பூடு, அது ஒரு பக்கம் அது இருந்துகிட்டு இருக்கு. இப்பொழுது நம்ம மத்திய அரசு பணியில் மட்டும் இந்த கவனத்தை செலுத்தி இந்த போராட்டம் நடத்துகிறோம். ஏன்னா இது நமக்குள்ள ஒரு கருத்து பரிமாற்றமாக இதை மற்றதை வச்சு எல்லாத்தையும் சேர்த்து உடனே போடுங்க, அது மாதிரி பிரச்சனை இல்லை. இந்த மத்திய அரசு அலுவலகங்களில் தொழிற்சாலைகளில் 90% தமிழர்களுக்கு வேலை வேணும் என்பதெல்லாம். இங்கே உங்களுக்கு சிரித்து சிறந்த சான்று வந்து பொன்மலை ஒர்க் ஷாப் பார்க்கலாம், பிஎஸ்சி பார்க்கலாம். அதுபோல் உற்பத்தி வரி, வருமான வரி அலுவலகங்கள் நீங்கள் விசாரிக்கலாம். உற்பத்தி வரி, எக்ஸைஸ், இன்கம் டேக்ஸு, கஸ்டம்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழர்களே கிட்டத்தட்ட எடுக்கிறதில்ல என்ற நிலைக்கு வந்துட்டாங்க. கூடங்குளம் போனீங்கன்னா அணுகுலை வேண்டாங்க, கூடங்குளம் முழுக்க வெளி மாறி தந்தாங்க. அந்த கடத்தர் கடையை வச்சுருக்காங்க,
பன்னாட்டுக்காரன் சொந்த கடையை வச்சுருக்கான் கூடங்குளம் மொழியில். நரிமணம் போங்க, நரிமணம் முழுக்க அதிகாரிகள் லெவலில் இப்போ சாதாரண கூலி தான் தமிழர் இருக்கான். அதிகாரிகள் ரெண்டாம் நிலை மூணாம் நிலை அதிகாரிகள்லாம் வடநாட்டுக்காரன் தான் இருக்கான். தமிழ்நாட்டில் செயல்படும் இந்திய அரசின் தொழிற்சாலைகள் அலுவலகங்கள் ஆகியவற்றில் 90% வேலை மண்ணின் மக்களாகிய தமிழர்களுக்கு தான் வழங்க வேண்டும். 10% மேல் அவற்றில் பணியாற்றக்கூடிய வெளி மாநிலத்தவர் அனைவரையும் உடனடியாக வெளியேற்ற வேண்டும். இந்த கோரிக்கையை முன்வைத்து வருகின்ற 31/10/2017 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியிலிருந்து காத்திருப்பு போராட்டம் திருச்சியில் பிஹெச்இஎல் தொழிற்சாலை முன்பாகவும், சென்னையில் நுங்கம்பாக்கம் வருமான வரி அலுவலகம் முன்பாகவும் நடைபெற இருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லல, இங்கேதான் வேற எங்கேயும் சொல்லல, இங்கேதான் பிரஸ் மீட் வச்சிருக்கோம். ஆ